வெல்கம் டு தண்டரை சுட்டீஸ். இதா ஃப்ரெண்ட்ஸ் நம்மளுடைய எள்ளு கொல்லி. எங்கள் வில்லேஜில் நாங்கள் எங்கள் கொல்லியில் எள்ளு போட்டிருக்கோம் பாருங்கள். இதுதான் எங்கள் அத்தை. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இயற்கையின் அழகை. எள்ளு கொல்லிக்கு தண்ணி இறைக்கிறோம். இதான் ஃப்ரெண்ட்ஸ் நம்மளுடைய தண்டரை வில்லேஜ். எப்படி இருக்கு பாருங்க. ஆனால் சிக்னல் தான் ஃப்ரெண்ட்ஸ் கிடைக்கவே கிடைக்காது. நம்ம தண்டரை சுட்டி கொடிக்கல்லி காப்பறிக்கிறாங்க. வாங்க நம்ம போயிட்டு பார்ப்போம். இதான் ஃப்ரெண்ட்ஸ் எங்களுடைய கிராமம். எப்படி அழகாக இருக்கு பாருங்க. நம்ம எள்ளெல்லாம் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். தண்ணி தான் ஃப்ரெண்ட்ஸ் இல்லைனா. இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் நம்மளுடைய தண்ணி அரிக்கிற குட்டை. தண்ணியெல்லாம் அரிச்சிட்டாங்க. மீன் பாருங்கள். இந்த மீனை தான் இப்போ நாங்கள் பிடிக்க போகிறோம். இங்கே பாருங்கள் ஒருத்தவங்க மீன் பிடிக்க நின்றுங்கிறாங்க. சேர்த்துருப்பே பூந்துக்குது. ஹாய், வாங்க மீன் பிடிக்கலாம். ஷாலை வச்சு இவங்க மீன் பிடிக்க போகிறாங்களாம். வெயிலாக இருக்குது. மீன் உங்களுக்கு தெரியுதா இல்லையான்னு தெரில. இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் மீன். யாரெல்லாம் வில்லேஜில் இந்த மாதிரி மீன் பிடிச்ச அனுபவம் இருக்குதுன்னு சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நான் பாருங்கள் என் குட்டையில் தண்ணியெல்லாம் இறச்சிட்டு மீன் பிடிக்கிறோம். மாட்டிக்கிச்சா. இங்கே பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சுட்டி சார். இங்கே பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் குட்டி மீனெல்லாம் மாட்டிக்கிச்சு. நம்ம கொல்லிக்கு மேலே சோள கொல்லி ஃப்ரெண்ட்ஸ். மக்காச்சோளம் பாருங்க. சரியான வெயில் ஃப்ரெண்ட்ஸ். வெயிலால் எல்லாமே காஞ்சிச்சு. இங்கே பாருங்க நெல் நடவு எல்லாமே காஞ்சிச்சு தண்ணி இல்லாமல். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் மீன் மாட்டி மாட்டி ஓடினே இருக்கு. இங்கே பாருங்க தான் ஃப்ரெண்ட்ஸ் நம்மளுடைய புளி மரம். இங்கே பாருங்கள் புளி எவ்வளோ எவ்வளோ வச்சுருக்குது. இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கொத்து கொத்தா புளி. புளியெலாம் இருக்குது அதிகமாக. தெரியுதா இல்லையான்னு தெரியல. பாருங்கள் நம்ம இதை பறிச்சுக்கிட்டு போயிட்டு வீட்டில் உப்பு வச்சு சாப்பிட்லாம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த புளியில் உப்பு வச்சு சாப்பிட்ட அனுபவம் யாருன்னா இருந்துச்சுன்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு கொத்தில் எத்தனை புளி. இவங்கள தான் இப்போ பறிக்க போகிறோம். பறிச்சாச்சு. நம்ம வீட்டில் போயிட்டு உப்பு வச்சு சாப்பிட்லாம். இன்னும் மீன் பிடிச்சி முடிக்கவே இல்லை ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள் நம்ம தண்டரை சுட்டி சார். இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம மரத்தில் பறித்த கொடிக்காலிக்காய். நிறைய எட்டவே இல்லை. இதை மட்டும் பறிச்சிட்டோம். பறிக்கும் போதே ஃபுல்லாக பழுத்துடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். எல்லாமே கொட்டுது. சொல்ல சொல்லியாக கொட்டிக்கிச்சு. இந்த கொடிக்காலிக்காய் யாருக்கெல்லாம் பிடிக்கும்னு சொல்லுங்கள். உங்கள் ஊரில் என்ன நேம்னு சொல்லுங்கள். தம்பி அழுகுறான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மீனெல்லாம் குழம்பு வைக்கக்கூடாதான். உயிரோடு இருக்குதான். பாவமாக இருக்கா. அதால் அவன் அழுது நோக்கான்றிருக்கான் பாருங்க. அப்போ ஏன்டா அழுகுற. இங்கே பாருங்க எப்படி அழுது அழுது மூஞ்செல்லாம் வீங்கிச்சு. நம்ம வேறு மீன் பிடிச்சிக்கலாமா. இந்த மீன் தான் வேணுமா. இந்த மீனெல்லாம் குழம்பு வைக்கலாம்டா.